வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய ஓகோர்னு பார்த்தீங்கன்னா, டியூ கட்டி அதாவது லோன் போட்டு வண்டி எடுக்கலாமா இல்லை ரெடி கேஷில் எடுக்கலாமா, ஏன்னா லோன் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் கட்டி எடுக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் தப்பாக இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இந்தமாரி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு சந்தேகம் எதுவும் கருத்து இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் அதோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு லோன் போட்டு ஆட்டோ எடுக்கிறத மறந்துடுங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா ரெடி கேஷில் எடுக்கிறது பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, வட்டியோட ரொம்ப வட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆட்டோ எடுத்திருக்காரு, அவர் பார்த்திங்கன்னா அவரும் பை சிட்டி ப்ளஸ் தான் வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா 50,000 தான் இனிஷியல் அமௌண்ட் கட்டியிருக்காரு, மீதி வந்து 185,000 ரூபாய்க்கு வந்து லோன் போட்டிருக்காரு. 47 மாதம் பார்த்திங்கன்னா 47 மாதத்துக்கு அவர் லோன் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு போட்டிருக்காரு, 1 மாதம்தான் கம்மி. அவர் மாதம் டியூ எவ்வளோ கட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா 6,600 ரூபா கட்டுறாரு. அதில் 6,600 ரூபாயும் டியூவானு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் ஒரு 500 ரூபா வந்து மாதம் மாதம் இன்சூரன்ஸுக்கும் அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம கடைசியாக 12 மாதம் முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கொடுத்தா போதும், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா 6,100 ரூபா போடுறாரு. இப்போ வந்து 47 மாதத்துக்கும் 6,100 ரூபான்னு போட்டிங்கன்னா 286,000 ரூபா வருது. லோன் அமௌண்ட் வந்து அவர் எவ்வளோ போட்டார்னா 185,000 ரூபா போட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வித்தியாசம் வருது. 1 வருஷத்துக்கு 25,000 ரூபா வட்டி, 4 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வருது. அதனால தான் சொல்கிறேன், அதனால் வந்து நீங்கள் ரெடி கேஷில் எடுத்துடலாம். லோனே போட்டு சில பேர் எடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் 50,000 கட்டியிருக்கான்னு சொன்னேன்னா, நம்ம வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே கட்டிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதமும் அதாவது வட்டியும் ரொம்ப குறையும், மாதத்துலேயும் குறையும். அப்படி எடுத்திங்கன்னா ஓகே, வட்டியோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக அதை பண்ணலாம். இப்போ நீங்கள் 4 வருஷன்றது இப்போ 2 வருஷத்தில் அவர் கட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணா அப்படி பண்ணார்னா கூட வட்டியை குறைக்க மாட்டாங்க. வட்டி குறைச்சி தரேன்னு சொல்லுவாங்களே தவிர குறைக்க மாட்டாங்க. நமக்கு லாஸ் தான் அதில் நிறையா, 1,00,000 ரூபா. இப்போ 4 வருஷம் முடிஞ்சு அவர் சொந்த ஆட்டோ ஆகும்போது அது பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூவே குறைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷாக எடுக்கணும். இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா, நகையெல்லாம் வச்சுருப்பாங்களா, அதுவுமே அடகு வச்ச மாதிரி, அதில் வந்து வட்டி ரொம்ப கம்மி. அதை வச்சுட்டு கூட நம்ம ஆட்டோவை கட்டிட்டு அப்படி கூட திருப்பிக்கலாம். ஏன்னா வந்து 1,00,000 ரூபான்றது ரொம்ப அதிகம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ரெடி கேஷில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆட்டோ இந்த லாக்டவுன் டைம்லலாம் இருந்துச்சுன்னா டியூ கட்ட முடியாது, அந்த டைம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க 1 மாதம். அந்த 1 மாதத்துக்கும் வந்து வட்டியும் சேர்த்து போடுவாங்க, பெனால்ட்டி மாரி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம சொந்த ஆட்டோ இருந்துச்சுனா பிரச்சனை கிடையாது, ஓடலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் தான் இருந்தாலும் இதுமாதிரி டியூ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நான் எடுத்துருக்கதும் அதுமாதிரி தான் டியூ போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 மாதம் அமௌண்ட் கட்டி தான், அதாவது டியூ அமௌண்ட் கட்டி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். போன மாதம்லாம் கட்ட முடில என்னால், அதாவது ஊரடங்கு டைமில் என்னால் கட்ட முடில. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெனால்ட்டி ஒரு 1,000 ரூபாய்க்கிட்ட ஃபெனால்ட்டி மட்டுமே சொன்னாங்க. 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதாவது மறுமா 30 மாதம்னா 31 மாதம் ஆகிடும், அந்தமாரி ஆகிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டியூ இது பண்ணுறது எடுத்துருங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா புது ஆட்டோ எடுக்கலாமா பழைய ஆட்டோ எடுக்கணும், நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுக்குறேன், பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா, பழைய ஆட்டோ எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. பழைய ஆட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாயிலேயே நல்ல ஆட்டோவே கிடைக்குது. சில ஊரில் பார்த்தா பர்மிட்டுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட் வாங்குறாங்கலாம் சொல்கிறாங்க, இப்போ எங்கள் பக்கத்துக்கெல்லாம் அந்தமாரி கிடையாது. இப்போ நான் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம், அதனால வந்து எங்களுக்கு பர்மிட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பணம் கட்டி இது பண்ண முடியாது, ஓப்பன் பர்மிட் தான். அதனால வந்து பணம் கட்டி போடுறதுனால இல்லை, நான் ஓப்பன் பர்மிட்னா என்ன, பணம் கட்டி போடுற பர்மிட்னா என்னன்னா நான் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேனே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழைய ஆட்டோ யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க போகிறீங்கன்னா பழைய ஆட்டோ வாங்கிங்க, கொஞ்சம் செலவு வைக்கும், நம்ம செலவு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நண்பர் சொன்னால அவர் வந்து ஆட்டோ வந்து 230,000 ரூபா ரெடி கேஷு, அபே சிட்டி ப்ளஸ் நாங்கள் வாங்கும்போது BS4 மாடலு. அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் 50,000 கட்டியிருக்காருன்னு சொன்னேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்தமாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், 45,000 ப்ளஸ் ஒரு 285,000 அந்த வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 3,00,000 ரூபா வந்துடுது. பார்த்திங்கன்னா 230,000லேருந்து 1,20,000 ரூபாயும் அதிகமாக வருது. நீங்கள் இப்போ சப்போஸ் சேல் பண்ண போகிறீங்கன்னா கூட 4 வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு அவ்வளோலாம் போகாது, 1,00,000க்கு தான் எடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரெடி கேஷில் எடுக்கிறத ரெடி கேஷில் எடுங்க.
இல்லைனா பழைய ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் லோன் போடுறதா இருந்தால் 1 லட்ச ரூபாயாவது கட்டிட்டு 1 லட்சத்துக்கு மேலே கட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஓப்பன் பர்மிட்டு அப்புறம் இந்த பர்மிட்னா என்னென்னு பார்ப்போம். எனக்கும் தெரியாது. இப்போ நம்ம குரூப்பில் தான் ஒரு நண்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், அதாவது மதுரை மாவட்டத்தில் அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்தமாரி சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லுவோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம், அதனால சும்மா வீடியோ எதை போடுறதுன்னு தெரில, அதனால் நம்ம தோட்டம் நம்ம கடலை தொப்பெல்லாம் பற்றி போட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.